அப்ப கவனி p of a equal to 2 by 3 p of b equal to 2 by 5 p of a சேர்ப்பு b equal to 1 by 3 எனில் p of a வெட்டு b ஐ காண்க p of a குட்டிருக்காங்க p of b குட்டிருக்காங்க p of a சேர்ப்பு b குட்டிருக்காங்க p of a வெட்டு b கேட்டிருக்காங்க கண்ணு நீங்க இந்த கணங்கள்ல படிச்சீங்க ஞாபகம் இருக்கா என்னடா கண்ணா படிச்சீங்க இந்த n of a சேர்ப்பு b equal to படிச்சீங்க ஞாபகம் இருக்குதா இல்லையா அத வந்து நீ இது பண்ணிக்க சரியா நீ பாரு n of a சேர்ப்பு கண்ணு திரும்ப திரும்ப சொல்றேன் முயற்சி செய்யற குழந்தைகளுக்காக ரீகால் பண்றதுக்காக ஏன்னா கணங்கள் வந்து எல்லாருக்கும் இந்த ஃபார்முலா தெரியும் n of a சேர்ப்பு b equal to என்னது n of a plus n of b minus n of a வெட்டு b இது தெரியுமா தெரியாதா இதேதான் நீ வந்து நிகழ்த்தகவுக்கும் என்னன்னு போட்டுக்கிற n ஆஃப்க்கு பதிலா p of a சேர்ப்பு b equal to p of a plus p of b minus p of a வெட்டு b அதனால தெரியல அப்படின்றவங்க இத வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு இதை எழுது ஆக்சுவலா உனக்கு இது இருக்க கூடாது அதனால மிஸ் இதை எழுதிட்டேன் நீ எழுதாத நான் திரும்பவும் சொல்றேன் இது முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக நான் எழுதுறதுனால இதை எழுதாத புரிஞ்சுதா அடிக்கண்ணே புரியுதா புரியலையா இப்ப நமக்கு இதுதான் ஃபார்முலா பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி திரும்ப திரும்ப சொல்ல 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 இது மனசுல பதிஞ்சிரும் இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா பி ஆஃப் ஏ வெட்டு பி கேக்குறாங்க ஏற்கனவே இந்த ஃபார்முலா அதே மாதிரி கணங்கள் சொல்லி தரும் போதே நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் வெட்டு பி கேட்டா எப்படி எழுதிக்கலாம்னா பி ஆஃப் ஏ வெட்டு பின்னு கேட்கும் பொழுது இதே ஃபார்முலா எப்படி மாறும்னா இந்த ஏ பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி இருக்கிற இடத்துல பி ஆஃப் ஏ வெட்டு பின்னு எழுதிக்கும் பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்புன்னு கேட்கும் போது இங்க என்ன வரணும் மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பின்னு வரணும் பி ஆஃப் ஏ வெட்டு பின்னு கேட்கும் போது இங்க என்ன வரணும் மைனஸ் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பின்னு வரணும் எப்படி மிஸ் இது வந்துச்சு ஒண்ணும் இல்லடா கண்ணா இங்க பாரு இந்த மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பின்றது எந்த பக்கம் இருக்குது வலது கை பக்கம் எப்படி வா இங்க பாரு இங்க சமக்குறி இருக்குதா அப்ப இது என்ன பக்கம் இடது கை பக்கம் இது என்னது வலது கை பக்கம் இந்த வலது கை பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பின்றது இடது கை பக்கம் போச்சுன்னா என்னவா மாறும் பிளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பின் மாறும் மாறுமா மாறாதா அதுதான் அதே மாதிரி இடது கை பக்கம் இருக்கக்கூடிய இந்த பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி வலது கை பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும் மைனஸ் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பின் மாறும் இதுதான்டா கண்ணா வேற ஒண்ணும் கிடையாது அதனாலதான் நமக்கு பை நேச்சராவே நமக்கு தெரிஞ்சிடணும் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் இது ரெண்டு இப்படி சொல்ல தெரியணும் தெரிஞ்சுட்டா உனக்கு இந்த பக்கத்துல இருந்து இங்க கொண்டு போறேன் இந்த பக்கத்துல இருந்து இங்க கொண்டு வரேன்றதெல்லாம் உனக்கு தேவைப்படாது புரியுதுங்களா இப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இப்ப தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்ற மாதிரி சொல்லுவியா சொல்லி பார்க்கலாம் பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி இப்ப சொல்லிட்டோம் இப்ப பி ஆஃப் ஏ இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் பி ஆஃப் ஏ என்னடா நான் கொடுத்துருக்காங்க பிரதீடு 2/3 பிளஸ் நேர் நேரம் எழுது பி ஆஃப் பி இருக்க இடத்துல என்ன இருக்குது 2/5 மைனஸ் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி என்ன கொடுத்துருக்காங்க 1/3 இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா இப்ப ஃபார்முலா நம்ம தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்ற லெவலுக்கு ரெடி ஆயிட்டோம் புரியுதா அப்ப பி ஆஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி அடுத்தது அதனுடைய மதிப்புகளையும் பிரதியிட்டாச்சு இப்ப கணக்கீடு செய்யணும் கால்குலேஷன் பார்ட் செய்யணும் நல்லா கவனிக்கணும் இப்படி வரும்பொழுது ஒத்த உறுப்புகள் இருக்குதான்னு பார் புரியுதா லைக் டேர்ம்ஸ் இப்ப இங்க 2/3 மைனஸ் 1/3 என்னது ஒத்த உறுப்புகள் அப்ப அத பக்கத்துல பக்கத்துல எழுதிக்கலாமாடாக்கண்ணா நம்ம எழுதிக்கலாமா எழுதிக்க கூடாதா எழுதும் போது என்ன வரும் இங்க கவனி 2/3 மைனஸ் 1/3 பக்கத்துல பக்கத்துல எழுதிக்கிட்டோம் அடுத்தது இந்த என்ன இருக்கு பிளஸ் 2/5 இது எழுதிக்கும் ஈக்குவல் டு இது ரெண்டு என்னது ஒத்த உறுப்புகள் ஒத்த உறுப்புகளை கூட்டவோ கழிக்கவோ முடியும் அப்படின்னு படிச்சிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப இது ரெண்டையும் கழிக்கலாம் அப்ப இங்க என்ன எழுதணும் பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குதா அப்ப இங்க 3/3 இருக்கும்போது 3 அடுத்து இங்க மேல என்ன இருக்குது தொகுதியில 2/1 ரைட்டா அடுத்தது என்னது பிளஸ் 2/5 சரியாடாக்கண்ணா சரியா சரி இல்லையா அடுத்தது இங்க பாருங்க இங்க எழுதுறேன்
இப்ப இங்க என்னது ரெண்டு மைனஸ் ஒன்னா என்னடா கண்ணா இருக்குது இங்க ரெண்டு மைனஸ் ஒன்னு பை மூணு ரெண்டு கழித்தல் ஒண்ணு என்ன ஒன்னு பை இங்க என்ன இருக்குது பகுதியில மூணுன்னு இருக்கு அப்ப மூணு எழுதிக்கும் அடுத்தது பிளஸ் ரெண்டு பை அஞ்சு இப்ப கவனி இது ஒத்த உறுப்புகளா கிடையாது புரியுதா இது ரெண்டு ஒத்த உறுப்புகள் கிடையாது லைக் டேர்ம்ஸ் கிடையாது அன்லைக் டேர்ம்ஸ் அப்ப இதுக்கு என்ன எடுக்கணும் மீசியமா எடுக்கணும் எல்சிஎம் எடுக்கணும் அப்ப என்ன பண்ணணும் நீ குறுக்கு பெருக்கல் பண்ணணும் சரியா அப்ப இந்த ஒன்னையும் மூணையும் எதால பெருக்கணும் அஞ்சால பெருக்கணும் ரைட்டா அதே மாதிரி அடுத்தது இந்த ரெண்டையும் அஞ்சையும் எதால பெருக்கணும் மூணால பெருக்கணும் சரியாடா கண்ணா அப்ப ஒன்னு பெருக்கல் இந்த ரெண்டையும் எதால பெருக்கணும் தொகுதியையும் பகுதியையும் அஞ்சால பெருக்கணும் அப்போ ஒன்னு பெருக்கல் அஞ்சு டிவைடட் பை மூணு பெருக்கல் அஞ்சு பிளஸ் அடுத்தது என்னது இந்த ரெண்டையும் அஞ்சையும் தொகுதியை எதால பெருக்குறியோ அதையும் பகுதியால பெருக்கு அப்ப ரெண்டை எதால பெருக்க போறீங்க மூணால பெருக்க போறீங்க ரெண்டு பெருக்கல் மூணு டிவைடட் பை அஞ்சு பெருக்கல் மூணு சரியாடா கண்ணா இப்ப என்ன பண்ணலாம் ஓர் அஞ்சு அஞ்சு டிவைடட் பை மூஞ்சு பதினஞ்சு அடுத்து என்ன குறி இருக்குது பிளஸ் ரெண்டு ஆறு டிவைடட் பை ஐமு பதினஞ்சு இப்ப பாருங்க இது ரெண்டு ஒத்த உறுப்புகளா இல்லையா லைக் டேர்ம்ஸா இல்லையா டினாமினேட்டர் எப்படி இருக்குது சேமா இருக்குது பகுதிகள் எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்கு அப்ப என்ன பண்ணிக்கணும் இங்க பதினஞ்சு பதினஞ்சுன்னு இருக்குது அப்ப எத்தனை தடவை எழுதணும் ஒரே தடவை எழுதணும் ரைட்டா அப்ப மேல என்ன பண்ணலாம் அஞ்சு கூட்டல் ஆறு அஞ்சு ஆறையும் கூட்டினா என்னடா கண்ணா பதினொன்னு எப்படி அஞ்சு கூட்டல் அஞ்சு பத்து பத்து ஒன்னு பதினொன்னு டிவைடட் பை பதினஞ்சு அப்ப பதினொன்னு பை பதினஞ்சு இந்த பதினொன்னு பை பதினஞ்சுன்றது என்னது பி ஆஃப் ஏ வெட்டு பி புரியுதா பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு பதினொன்னு பை பதினஞ்சு இதுதான் விடை சரியாடா கண்ணா புரியுதா வெரி குட் தேங்க்யூ